வணக்கம். நவராத்திரியின் கடைசி நாளான விஜயதசமி பண்டிகை வெற்றியை கொண்டாடும் ஒரு பண்டிகையாகும். கல்வி, செல்வம், வீரம் மூன்றையும் வழிபடும் திருநாளாக விஜயதசமி பண்டிகை நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. பிரம்மாவை நோக்கி தவம் செய்த மகிஷன் எனும் அசுரன் தனக்கு அழிவு நேர்ந்தால் ஒரு பெண்ணால் மட்டுமே நிகழ வேண்டும் என்ற வரத்தை பெற்றான். தனக்கு அழிவே கிடையாது என ஆணவம் கொண்ட அவன் தேவலோகத்தின் மீது போர் தொடுத்து தேவர்களை துன்புறுத்தினான். தேவர்கள் அனைவரும் பராசக்தியிடம் முறையிட்டனர். அவர்களின் துன்பம் தீர்க்க எண்ணிய தேவி உக்ர ரூபம் கொண்டாள். மும்மூர்த்திகளும் தங்களது அம்சத்தையும் அவளுக்கு அளித்து உதவினர். மகிஷனுடன் அவள் போரிட்டு சூலத்தை வீசி கொன்றாள். மகிஷனை வதம் செய்ததால் மகிஷாசுரமர்த்தினி என்ற பெயர் பெற்றாள். அந்த வெற்றி திருநாளையே விஜயதசமியாக கொண்டாடுகிறோம். ஆதலால் கலைமகளும் திருமகளும் மலைமகளும் இணைந்த சக்தியை இந்த நாளில் வணங்கினால் சகல சௌபாக்கியங்களும் கிட்டும் என்பது நம்பிக்கை. கல்வி கலைகளை கற்க விரும்புபவர்கள் இத்திருநாளில் வித்யாரம்பம் செய்தல் வழக்கம். அதோடு இந்நாளில் குழந்தைகளுக்கு எழுத்து பயிற்சி தொடங்கினால் கல்வியில் சிறந்து விளங்குவர். படிப்பு மட்டுமில்லாமல் புதிய தொழில் தொடங்குவது, புதிய முயற்சிகளை மேற்கொள்வது எல்லாமே இன்று தொடங்கினால் எளிதில் வெற்றி பெறலாம். மேலும் விஜயதசமி என்பதற்கு மற்றொரு பொருளும் உண்டு. நவராத்திரியின் 9 நாளும் விரதம் இருந்து தூய்மையான உள்ளத்துடனும் பக்தியுடனும் வழிபட்டவர்களின் இல்லம் தேடி 10 நாளான தசமி அன்று ஸ்ரீ அன்னை விஜயம் செய்யும் நாளே விஜயதசமி என்றும் கூறப்படுகிறது. அன்று ஸ்ரீ அன்னையே நம் இல்லம் தேடி வருகிறாள் என்பதே இந்நாளின் மிகப்பெரிய சிறப்பு. ஆகவே நவராத்திரியில் ஸ்ரீ தேவியை துதித்து வழிபடுவோர்களுக்கு தேவி சகல சௌபாக்கியங்களையும் வழங்குவாள் என்பது ஐதீகம். இவ்வாறாக பலத்தையும் வீரத்தையும் வெற்றியையும் நேசிக்க செய்வதாகவும் பெண்மையை போற்றுவதற்காகவும் நல் முயற்சிகளை ஊக்குவிப்பதற்காகவும் அறிவை பெருக்கும் பண்டிகையாகவும் திகழும் விஜயதசமி பண்டிகையை முறையாக கொண்டாடி சிறப்பான பலன்களை நாம் பெறுவோமாக. சரி வியூவர்ஸ், மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள தொடர்ந்து ரா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். கிடைக்கப்பெறும் என்று இதற்கு முன்பு பல காணொளிகளில் பார்த்து நீங்க தெரிந்திருப்பீங்க. அதில் உங்களுக்கு ஒரு சில பரிகாரங்களும் சொல்லியிருப்பாங்க. அதே போல இந்த வரக்கூடிய குரு பயிற்சி அன்று 12 ராசிகளும், அதாவது நாம் அனைவரும் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான எளிய பரிகாரத்தை இந்த காணொளியில உங்களுக்கு நாங்கள் இணைச்சிருக்கிறோம்.